அனைவருக்கும் வணக்கம். சனி பகவானின் நட்சத்திர பெயர்ச்சி பலன்கள். இன்று பார்க்கக்கூடிய நட்சத்திரம் விருச்சிக ராசி கேட்டை நட்சத்திரமாகும். சனி பகவான் ஜனவரி 17 தேதி தை மாதம் 3 நாள் மாலை 6:04 நேர்கதியில் மகர ராசியிலிருந்து கும்பராசிக்கு பெயர்ச்சியாகிறார். இதனால் விருச்சிக ராசி கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் நிகழும் என்பதை இந்த பதிவில் நாம் சற்று தெளிவாக பார்க்கலாம். பொதுவாக சனி பகவான் விருச்சிக ராசி கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு இதுவரை 3 இடத்தில் இருந்தார். இனி 4 இடத்திற்குள் அர்த்தாஷ்டம சனியாக பெயர்ச்சியாகிறார். அர்த்தாஷ்டம சனியாக வருகிறாரே, அதனால் பல துன்பங்களையும் துயரங்களையும் தந்துவிடுவாரோ என்ற பயமும் மனக்கவலையும் விருச்சிக ராசி கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு அதிகளவில் இருக்கலாம். பொதுவாக சனி பகவான் உங்களது 4 இடத்திற்குள் பெயர்ச்சியாகும் பொழுது அங்கே ஆட்சி மூல திரிகோணமைப்பில் மிக வலிமையாக இருப்பதினால் நிச்சயம் பெரிய பாதிப்புகளை ஏற்படுத்த மாட்டார். பொருளாதார ரீதியாக நிச்சயம் வருமானங்கள் மேம்படும். புதிய சொத்து சேர்க்கைகளும் பொருளாதாரம் சார்ந்த உயர்வுகளும் உண்டாகும். சில தேவையற்ற எதிர்மறையான கருத்துக்கள் மனரீதியாக இருந்த குழப்பங்கள் நீங்கும். பொருளாதாரத்தில் மேம்படுத்துவதற்கான முக்கிய முடிவுகளை செயல்படுத்தக்கூடிய ஏற்ற தருணங்களாக இந்த சனி பகவானுடைய பெயர்ச்சி உங்களுக்கு அமையும். புது உத்வேகத்துடன் தன்னம்பிக்கையுடன் செயல்படக்கூடிய மனோதிடங்களும் தைரியங்களும் அதிகரிக்கும். நெடுநாளாக இருந்த சில மனக்குழப்பங்கள் இந்த சனி பகவானுடைய பெயர்ச்சியினால் அகன்று எதிலும் தெளிவுடன் முடிவெடுக்கக்கூடிய நல்ல உயர்வுகளும் நல்ல முன்னேற்றங்களும் ஏற்படும். இதனால் பொருளாதார ரீதியாக இருந்த தேக்க நிலைகள் இனி நீங்கி பொருளாதாரத்தில் வளர்ச்சிகளும் சில தேவையற்ற நெடுநாளைய கடன் சார்ந்த சிக்கல்களை அடைக்கக்கூடிய நல்ல சூழல்களும் உங்களுக்கு அமையக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும். கேட்டை நட்சத்திரக்காரருடைய குடும்பஸ்தானத்தை பொறுத்தவரை குடும்ப உறுப்பினர்களுடன் சிறு சிறு கருத்து வேற்றுமைகள் அவ்வப்போது தோன்றினாலும் அவை குடும்பத்தின் உயர்வு சார்ந்த வகையில் பெரிய பாதிப்புகளை ஏற்படுத்தாது. உங்கள் நெருங்கிய உறவுகளுடன் சற்று நெருக்கத்தை குறைத்து கொள்வது உங்களுக்கு நலமாகும். குறிப்பாக தாய் வழி சொந்தங்களால் அவ்வப்போது சிறு சிறு சிரமங்களும் சிறு சிறு பணம் சார்ந்த செலவினங்களும் அதிகரிக்கலாம். அதனால் அவளுடன் சிறிது விலகி இருப்பது உங்களுக்கு நலமாகும். மற்றபடி பெரிய பாதிப்புகள் ஒன்றும் ஏற்படாது. குடும்பத்தில் நெடுநாளாக இருந்த சில சிரமங்கள் சில தேவையற்ற மனக்குழப்பங்கள் அகன்று குடும்பத்தில் நல்ல உயர்வுகளும் முன்னேற்றங்களும் ஏற்படும். குடும்பம் சார்ந்த வகையில் புதிய வீடு வாகனம் அமையக்கூடிய வாய்ப்புகளும் உங்களுக்கு அமையக்கூடிய சூழல்கள் உண்டாகும். இதுவரை திருமணமாகாத சில கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த சனி பகவானுடைய பெயர்ச்சியினால் திருமணம் அமையக்கூடிய வாய்ப்புகள் மிக விரைவில் என்று குறிப்பிடலாம். உங்கள் வாழ்க்கை துணையுடன் சிறு சிறு கருத்து வேற்றுமைகள் அவ்வப்போது தோன்றினாலும் நிச்சயம் அவை பொருளாதார ரீதியாக பெரிய பாதிப்புகளையோ குடும்பம் ரீதியாக பெரிய குழப்பங்களையோ ஏற்படுத்தாது. பெற்ற பிள்ளைகளால் நல்ல உயர்வுகளையும் அனுகூலமான சூழல்களையும் பெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும். கேட்டை நட்சத்திரக்கார பெண்களை பொறுத்தவரை இதுவரை நிலவி வந்த சில பொருளாதாரம் சார்ந்த சிக்கல்கள் கணவன் மனைவியிடையே இருந்து வந்த குழப்பங்கள் சில தேவையற்ற கருத்து வேற்றுமைகள் அகன்று குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழல்கள் நிலையாக அமையக்கூடிய வாய்ப்புகளும் உங்களுக்கு உண்டாகும். மனதிற்கு பிடித்த செயல்களை முன்னின்று செயல்படுத்தக்கூடிய ஆற்றலும் வைராகிய எண்ணங்களும் மேம்படும். புதிய தொழில் சார்ந்த முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும் என்ற உந்துதலும் வேட்கைகளும் கேட்டை நட்சத்திரக்கார பெண்களுக்கு அதிகளவில் ஏற்படும். அது சார்ந்த முயற்சிகளுக்கு காரியங்கள் கைகூடக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும். சில தொழில் சார்ந்த திடீர் வெளியூர் பயணங்கள் உங்களுக்கு தொழில் ரீதியாக ஏற்றத்தையும் உயர்வையும் தரக்கூடியவையாக அமையும். நீங்கள் தொழில் செய்கின்ற நிறுவனத்தில் உங்களுக்கு சம்பள உயர்வு பதவி உயர்வு சார்ந்த தடைகள் இனி விலகி உங்களுக்கு நல்ல சாதகமான சூழல்கள் உண்டாகும். சுயதொழில் செய்கின்ற பெண்களுக்கு இதுவரை இருந்து வந்த சில தாழ்மைகள் நீங்கி ஏற்றங்களும் உயர்வுகளும் அதிகரிக்கக்கூடிய நல்ல வாய்ப்புகள் உண்டாகும். உத்தியோகத்தில் பணிபுரிகின்ற கேட்டை நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை பொறுப்புகளும் செயல்பாடுகளும் அதிகரிக்கக்கூடிய காலமாக இருக்கும். பல நெருக்கடியான சிக்கல்களை எளிதில் சமாளித்து கொண்டிருந்த உங்களுக்கு அந்த நெருக்கடிகளிலிருந்து நிவர்த்தி காணக்கூடிய நல்ல சூழல்களும் வேலை தொடர்பான சிறு சிறு அலைச்சல்கள் உங்களுக்கு அதிகமாக இருந்தாலும் அதற்கேற்ற மரியாதையும் பொருளாதார ரீதியான உயர்வுகளும் மிக சிறப்பாக இருக்கும். அதே போல் மற்றவருடைய செயல்பாடுகளில் சில தேவையற்ற கருத்துக்களை கூறுவதை உத்தியோக ரீதியாக நீங்கள் சற்று தவிர்ப்பது நலமாகும். ஏனென்றால் நீங்கள் சொல்ல வருகின்ற கருத்துக்களை தவறாக புரிந்து கொள்ளக்கூடிய சூழல்களால் உங்களுக்கு சிறு சிறு கெட்ட பெயர்கள் ஏற்படலாம். அதனால் முடிந்தவரை யாருடனும் தொழில் சார்ந்த விஷயங்களை பற்றி கருத்தை பரிமாறுவதை சிறிது காலம் தவிர்ப்பது நலமாகும். மற்றபடி உயரதிகாரிகளுடைய ஒத்துழைப்பும் தொழில் ரீதியாக இருந்த சில தடுமாற்றங்கள் நீங்கி நல்ல மேன்மைகள் உண்டாகும். தடையற்பட்டு கொண்டிருந்த சில சம்பள உயர்வுகள் பதவி உயர்வு சார்ந்த முக்கிய பொறுப்புகள் உங்களுக்கு தேடி வரக்கூடிய வாய்ப்புகளும் தொழில் ரீதியாக முன்னேற்றங்களும் உண்டாகும். புதிய தொழில் சார்ந்த முயற்சிகளை மேற்கொள்கின்ற கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு
தொழில் ரீதியாக நல்ல அனுகூலமான வாய்ப்புகள் உண்டு. அதனால் புதிய தொழில் சார்ந்த முயற்சிகளை நீங்கள் தாராளமாக மேற்கொள்ளலாம். உங்களுக்கு நல்ல நிறுவனத்தில் வேலை அமையக்கூடிய வாய்ப்புகள் மிக அதிகம் என்று குறிப்பிடலாம். சுயதொழில் வியாபாரம் செய்கின்ற கேட்டை நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை தனிப்பட்ட திறமைகளை வெளிப்படுத்தி எதிர்காலத்தில் நிலைத்து நிற்கும்படியான செல்வாக்கையும் உயர்வுகளையும் உருவாக்கக்கூடிய காலமாக இந்த சனி பகவானுடைய பெயர்ச்சி அமையும். வியாபாரத்தில் உள்ள ஏற்ற இறக்கங்கள், நுணுக்கமான சூழ்நிலைகளை அறிந்து செயல்படக்கூடிய சாமர்த்தியத்தனங்கள் மேலோங்கும். நீங்கள் எடுக்கின்ற முயற்சிகளுக்கு வியாபாரத்திலும் சுயதொழில் ரீதியாகவும் நல்ல லாபங்கள் உண்டாகும். சில தேவையற்ற மூன்றாவதுடைய குறுக்கீடுகளை எளிதில் சமாளிக்கக்கூடிய தனித்துவங்களும் தனித்திறமைகளும் மேம்படக்கூடிய அற்புதமான சூழல்கள் உண்டாகும். விவசாயம் சார்ந்து தொழில் செய்கின்றவர்களுக்கு கால்நடை மூலமாக நல்ல அனுகூலமான பலன்கள் கிட்டக்கூடிய வாய்ப்புகளும், கூட்டுத் தொழில் செய்கின்ற கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு கூட்டுத் தொழில் ரீதியாக சற்று விட்டு கொடுத்து செல்வதன் மூலமாக சிறு சிறு தொழில் ரீதியான இறக்கங்களை சமாளிக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும். வியாபாரத்தை விரிவுபடுத்தக்கூடிய எண்ணங்களும் அதற்கான ஏற்ற சூழல்களும் உங்களுக்கு அமையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு என்று குறிப்பிடலாம். கல்வி கற்கின்ற கேட்டை நட்சத்திரக்கார மாணவ மாணவிகளை பொறுத்தவரை கல்வி ரீதியாக ஆர்வமின்மைகள் சற்று குறையும். மறதி தொடர்பான சில இன்னல்கள் அவ்வப்போது ஏற்பட்டு பின்பு நீங்கும். நண்பர்களின் மூலமாக சிறு சிறு அலைச்சல்களும் சிறு சிறு கல்வி ரீதியான தடுமாற்றங்களும் ஏற்படக்கூடிய சூழல்கள் உண்டாகும். அதனால் நண்பருடன் செலவிடக்கூடிய நேரங்களை குறைத்து கல்வியில் சற்று கவனத்தை செலுத்தும் பொழுது நல்ல உயர்வுகளை நீங்கள் நிச்சயம் அடையக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும். போட்டி சார்ந்த தேர்வுகளில் ஆர்வத்துடன் கலந்து கொள்ளக்கூடிய சூழல்கள் உண்டாகும். சிறு சிறு சோம்பல்கள் அவ்வப்போது தோன்றினாலும் அவை உடல் ஆரோக்கியத்திலோ கல்வி ரீதியான முன்னேற்றத்திலோ நிச்சயம் தடைகளை ஏற்படுத்தாது. புதிய தொழில்நுட்பம் சார்ந்த கல்விகளில் நல்ல உயர்வுகளை காணக்கூடிய அற்புதமான சூழல்கள் உண்டாகும். விளையாட்டு சார்ந்த போட்டிகளில் பங்கு பெற்று முதன்மையாக வரக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு பெருமளவில் உண்டு என்று குறிப்பிடலாம். சனி பகவான் மூன்றாம் பார்வையாக உங்களது ஆறாம் இடமான கடன் நோய் எதிரிஸ்தானத்தை பார்ப்பதினால் புதிய வேலை தொடர்பான முயற்சிகளில் நிச்சயம் நீங்கள் எதிர்பார்த்த நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு கிட்டும். நெருக்கமானவர்களை பற்றிய புரிதல் உணர்வுகள் நிச்சயம் மேம்படும். கடன் சார்ந்த சிக்கல்களை அடைக்கக்கூடிய நல்ல வழிகளும் மூன்றாவதுடைய குறுக்கீடுகளை வெற்றிகரமாக சமாளிக்கக்கூடிய ஆற்றல்களும் உண்டாகும். சனி பகவான் ஏழாம் பார்வையாக உங்களது பத்தாம் இடமான தொழில்ஸ்தானத்தை பார்ப்பதினால் மக்களுக்கு அன்றாடம் பயன்படக்கூடிய தொழில் சார்ந்த நிறுவனங்களை நிறுவி அதில் உயரக்கூடிய வாய்ப்புகளும், நீங்கள் தொழில் செய்கின்ற நிறுவனங்களில் உங்கள் மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். ஆன்மீகத்தில் அதிகப்படியான நாட்டங்கள் உங்களுக்கு ஏற்படும். சமுதாயத்தில் உங்கள் பேச்சிற்கு மதிப்பும் அங்கீகாரங்களும் கூடும். எந்த ஒரு வேலையாக இருந்தாலும் முன்னின்று செய்து முடிக்கக்கூடிய ஆற்றலும் வைராகிய எண்ணங்களும் மேம்படக்கூடிய வாய்ப்புகள் மிக அதிகம் என்று குறிப்பிடலாம். சனி பகவான் பத்தாம் பார்வையாக உங்களது ஜென்ம ராசியை பார்ப்பதினால் அவ்வப்போது இனம் புரியாத சில சிந்தனைகள் உங்களுக்கு அதிகமாக ஏற்படும். குறிப்பாக சில விஷயங்கள், இவை இப்படியாகிவிடுமோ அப்படியாகிவிடுமோ என்ற மனச்சோர்வுகளும் ஒருவித படபடப்புகளும் உங்களுக்கு தோன்றி மறையலாம். வேலையை மிக சரியாக செய்தாலும் சிறிது தவறு செய்துவிட்டோன என்கின்ற குழப்பங்கள் அவ்வப்போது தோன்றும். அதனால் தேவையற்ற சில கற்பனைகளை தவிர்ப்பதும் தேவையற்ற மனரீதியான உளைச்சல்களை தவிர்ப்பதும் உங்களுக்கு நல்ல ஊக்கத்தையும் உயர்வையும் நிச்சயம் ஏற்படுத்தும் என்று குறிப்பிடலாம். பொதுவாக கேட்டை நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை அர்த்தாஷ்டம சனியாக சனி பகவான் வந்தாலும் நிச்சயம் உங்களுக்கு தொழில் ரீதியாகவோ பொருளாதார ரீதியாகவோ பெரிய பாதிப்புகளை ஏற்படுத்த மாட்டார். நல்ல உயர்வுகளையும் மேன்மையான பலன்களையும் பெறக்கூடிய வாய்ப்புகளும் அற்புதமான சூழல்களும் உண்டாகும். மனரீதியாக இருந்த நெடுநாளிய குழப்பங்கள் இனி விலகி நல்ல உயர்வுடன் நோக்கி பயணிக்கக்கூடிய நல்ல சூழல்கள் உண்டாகும். ஜென்மத்தை மட்டும் சனி பகவான் பார்ப்பதினால் அவ்வப்போது சிறு சிறு மனக்குழப்பங்கள் தோன்றி மறையலாம். இதற்கேற்ற சிறந்த பரிகாரமாக ஒவ்வொரு கேட்டை நட்சத்திரக்காரர்களும் உங்கள் வீட்டருகில் உள்ள பைரவர் திருக்கோவிலுக்கு உங்கள் ஜென்ம நட்சத்திரத்து நாளன்றோ அல்லது தேய்பிறை அஷ்டமி நாளன்றோ அவசியம் சென்று வெண்பூசணி காயில் தேங்காய் எண்ணெய் தீபம் ஏற்றி வழிபட்டு வர சகல மேன்மைகளையும் உயர்வுகளையும் நீங்கள் நிச்சயம் பெறலாம் என்று குறிப்பிடலாம். நன்றி, வணக்கம்.